அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வணிக சங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் எடுக்கும் என கடும் எச்சரிக்கை. ஏன், எதற்கு நடந்தது, என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. வணிக சங்கத்தின் சார்பாக தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்புக்கான அவசியம் என்ன அப்படின்னாக்க, சென்னை பல்லாவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வணிக சங்கத்தினுடைய தலைமை கட்டிடம் என்பது கடந்த 45 வருடத்துக்கு மேலாக வணிக சங்கத்தினுடைய பராமரிப்பிலும் அரவணைப்பிலும் இயங்கிட்டு இருக்குது. இந்த கட்டிடத்துல வணிக சமுதாயம் அல்லாத பிற சமுதாயத்தை சார்ந்த 70 மேற்பட்ட மாணவர்கள் இலவசமாக கல்வி பயில்வதற்கும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் ஒரு பயிற்சி கூடமாகவும் ஒரு தங்கும் விடுதியாகவும் முழுக்க முழுக்க சமுதாய தொண்டோடு அந்த கட்டிடம் என்பது தற்போது வரை இயங்கப்பட்டிருந்தது. இந்த கட்டிடத்தை கையகப்படுத்தணும் அப்புறப்படுத்தணும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறையும் அறநிலையத்துறையும் காவல்துறையினுடைய உதவியோடு இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை முதல்ல அப்புறப்படுத்திட்டு அந்த கட்டிடத்தை இழுத்து மூடுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், சார் இதுலதான் நாங்க தங்கி படிச்சுட்டு இருக்கோம், நாங்க ஒரு பைசா கூட காசு கொடுக்காம பல வருஷமா இதுல தங்கி இருக்கிறோம், நாங்க எங்களுக்கு இது மிக முக்கியமான இடம்னு சொல்ல உங்களுக்கு இந்த இடம் செட் ஆகாது, இந்த இடத்துல பல பிரச்சனை இருக்கு, நீங்க எல்லாம் வெளில போங்க இல்லைன்னா உங்களை கைது செய்ய வேண்டி வரும்னு சொல்லிட்டு காவல்துறை அவர்களை நோக்கி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. சார் நாங்க இதை விட்டு எங்கேயுமே போக முடியாது, நாங்கெல்லாம் ஏழை கூலி, நாங்க எங்க போறதுன்னு சொல்லிட்டு கேட்க காவல்துறையினர் அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் கைது செய்து அருகாமையில ஒரு மண்டபத்துல அடிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் அறிந்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே, ஏன் இப்படி பண்றீங்க, இது மிகப்பெரிய அளவுல அராஜகம், இது 45 வருஷமா எங்களுடைய பராமரிப்புல இருக்கின்றது, இது குறித்து வந்து வழக்கு என்பது நீதிமன்றத்துல போயிட்டு இருக்குது, வர 28 கூட விசாரணை சொல்லி இருக்கிறாங்க, அதுக்குள்ள இந்த மாதிரியான செயல்பாடு வந்து கையில் எடுக்கிறீங்களே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மிகப்பெரிய அளவுல கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு காவல்துறையிட்ட வாக்குவாதம் செஞ்சிருக்கிறாங்க பாமகவினர். பாமகவினரும் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, காவல்துறை கைது செய்ததோடு மட்டுமின்றி அந்த கட்டிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய வன்னிய சங்கத்தினுடைய கொடியையும் வன்னிய சங்கத்தினுடைய பேனரையும் வன்னிய சங்கம் என்று எழுதப்பட்டிருந்ததை மையூத்தியும் வந்து பார்த்தோம்னா அழிச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவுல காட்டுத்தீயா தமிழ்நாடு முழுவதும் பரவிட்டு இருக்குது. மேலும் இந்த விவகாரம் மட்டும் இல்லாம நாம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு இது ஒரு கட்டிடம் தானே என்று சொல்லிட்டு நம்ம சாதாரணமா பார்க்க முடியாது. 45 வருஷமா நமக்கான ஒரு அடையாளமா திகழ்ந்துட்டு இருந்த இடம் அது. அதே பகுதியில பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் என்பது அரசுடைய இடங்களும் கோவிலுடைய நிலங்களும் இருக்கின்றது. அதையெல்லாம் அப்புறப்படுத்தாத, அதையெல்லாம் அகற்றாத, அது குறித்தெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை குறிப்பிட்டு இந்த இடத்தை மட்டுமே குறிவைக்கக்கூடிய காரணம், அதாவது வருவாய்த்துறையும் அறநிலையத்துறையும் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, வன்னிய சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டும். வன்னிய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் முறை என்பது முற்றிலுமாக இந்த இடத்துல இவர்களுடைய வரலாறு என்பது மறைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக தான். 45 வருஷமா இந்த இடத்துல வன்னிய சங்கத்தினுடைய கட்டிடம் இருந்து சொல்லிட்டு எவ்வளவு பெருமையா சொல்லுவோம். இன்னைக்கு அந்த இடத்துல இல்லைன்றதுதான் நாளைக்கு கேட்பான் சென்னையில எங்க அலுவலகம் இருந்துட்டு, நாம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும். இதுதான் வரலாற்று அழிப்பு அப்படிங்கிறது, இதுதான் அடையாளத்தினுடைய அழிப்பு அப்படிங்கிறது. இது இந்த ஒரு கட்டிடத்துல மட்டும் நடக்கல, உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும் நினைக்கிறேன், நாயுடுமங்கலம்ன்ற ஒரு பகுதி, இந்த நாயுடுமங்கலத்துல வன்னிய சங்கத்தினுடைய மிகப்பெரிய அக்னி கலசம் இருந்த இடம் அது. அந்த இடத்துல வன்னிய சங்கத்தினுடைய அக்னி கலசத்தை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில திறந்து வைத்த அக்னி கலசம் இது. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு அடையாளமா திகழ்கிற மிகப்பெரிய அளவுல வடிவு கொண்ட அக்னி கலசம் இதுதான். இந்த அக்னி கலசம் சாலையோரம் இருப்பு இருப்பதற்கான இடையூறு இருக்குது, சாலை விரிவாக்கம் செய்வதற்கான தேவை இருக்கின்றது, அதனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அக்னி கலசத்தை அப்புறப்படுத்துங்கள் சொல்லிட்டு காவல்துறை பாமகவினர் இடத்திலும் வன்னிய சங்கத்திடம் இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை மேற்கொண்டனர். ஆனா வன்னிய சங்கத்தினர் இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு பிரச்சனை, இந்த இடத்துல பல சிலைகள் இன்னும் அங்கே இருக்குது, அனுமதி பெறாத சிலைகள் இருக்கின்றது. இது நாங்கள் முறையாக அனுமதி பெற்று எங்களுடைய நிறுவன தலைவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய கரங்களால் வந்து திறந்து வைத்த கலசத்தை நீங்க இப்படி எடுக்க துடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி அக்னி கலசத்தை அரசினுடைய அலுவலகத்துல கொண்டு போய் வச்சுட்டு இன்னைக்கு சாக்கால மூடி வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே இடத்துலையும் இந்த கட்டடத்தையும் சாலை விரிவாக்கம் பண்ணு சொல்லிட்டு அகற்றி சொல்லக்கூடிய அதே அரசுதான் இந்த அக்னி கலசத்தையும் நம்முடைய அடையாளத்தை அழிப்பதற்கான மாபெரும் செயலை அன்று கையில் எடுத்தது. இதை கண்டிச்சு இதை தண்டிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கமும் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடித்தது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரே வார்த்தை இப்ப இன்னைக்கு கைது செஞ்சாங்க இல்லையா, அதே போலதான் நீங்க மேலும் போராட்டத்துல இருக்கணும், உங்களை நாங்க கைது செய்வோம், சிறையில் அடிப்போம், உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்க சொல்லிட்டு அதிகார துஷ்பிரயோகத்தை வைத்து இந்த அக்னி கலசம் இன்னைக்கு அங்க அரசு அலுவலகங்கள்ல உடங்கி இருக்கின்றது.
இது மட்டுமண்ணா, இதுவும் கிடையாது. வன்னியர்களுக்கான மிகப்பெரிய அடுத்த ஒரு அடையாளம் தாய் திரௌபதி அம்மன் கோவில் மேல்பாதியில் நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை வன்னிய சமுதாயத்தில் இருந்த கோவிலுக்குள்ள வழிபடுவதற்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைச்சர் அவர் வந்து அந்த மக்கள் மீது ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்தார்னா இது நீங்களுக்குள்ள உங்களுக்குள்ள பேசக்கூடிய ஒரு விஷயம், இதுல யாருமே வந்து அரசியல்வாதியை தலையிட வச்சிடாதீங்க, அரசியலாக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஒரு அமைச்சர் செய்ததன் காரணமா இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் கொண்ட இந்த இடம், இன்னைக்கு வன்னியர்களால் பூஜை செய்யப்பட்ட இந்த இடம் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பூட்டி கிடக்குது. அந்த மக்கள் கோவிலுக்குள்ள வந்து வழிபடுறதும் வழிபடாததும் அந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தேவையற்று அரசியலாக்கி ஒரு சமுதாய மக்கள் மத்தியினுடைய பாரம்பரியத்தை அழித்து பழித்து பேசி அந்த மக்களினுடைய ஒரு குலதெய்வத்தை இன்னைக்கு பூட்டி கதவுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க முருகனை கும்பிடு, இங்க இருக்கிற ஆஞ்சநேயரை கும்பிடு, இங்க இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தை கும்பிடு, இது என்னுடைய குலதெய்வம், இதற்கு வழிபடுவதற்கு நாங்க அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினர் சொன்னாங்க. ஆனால் அதே பகுதியில் இருக்கக்கூடிய பழைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் நான் உள்ளே போவே தீர்வுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதன் விளைவாக இன்றைய தினம் இந்த கோவில் முடங்கப்பட்டிருக்கின்றது, அரசியலால் முடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஊருக்குள்ளேயே அந்த மக்களே உட்கார்ந்து பேசியிருப்பாங்க, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, நீ அந்த கோவில கும்பிட்டுக்க, நான் இந்த கோவில கும்பிட்டுக்கிறேன், உன் தெருவில் மாரியம்மன் கோவில் இருக்குது, நீ அதை தாராளமா கும்பிட்டுட்டு போ, நாங்க அங்க வந்து உரிமை கொண்டாடுறோமா, இது எங்களுடைய குலதெய்வம் பாய், இது என்னுடைய இல்லம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளவே அது ஏதோ ஒண்ணு எக்ஸ்ஆர் ஒய் அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அரசியலாக்கி இந்த விவகாரத்துல மேல்பாதியை சார்ந்த வன்னிய சமுதாயத்தை சாதி வெறியர் போல சித்தரிச்ச ஊடகங்களும் அரசும் நம்மளுடைய அடையாளத்தை இங்கேயும் முடக்கி வச்சிருக்குது. ஒரு இடத்துல கட்டிடம், மற்றொரு இடத்துல அக்னி கலசம், மற்றொரு இடத்துல நம்மளுடைய அடையாளத்தினுடைய மிக முக்கியமான தாய் திரௌபதியும் வந்து பார்த்தோம்னாக்க முடக்கி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரே விஷயம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த திமுகவினுடைய அரசு என்பது வன்னியர்களினுடைய அடையாளத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா வன்னியர்களினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாமே இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்களாக, திமுகவினுடைய எம்எல்ஏக்களாக, எம்பிகளாக வளம் வரக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாமே வன்னிய சமுதாயத்தினுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு வன்னிய சமுதாயத்தினுடைய பகுதிகளிலே நானும் வன்னியர் தான், எனக்கும் வாக்களிங்கள் என்று சொல்லி இவர்கள் வீதிக்கு வீதியாக நான் வன்னியர் வன்னியர் என்று எல்லா இடத்திலும் சொல்லி வாக்க மட்டும் பெற்றுக்கொண்டு வாயை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு இடத்துல கேட்கிறாங்களா, நான் கேட்கிறேன், இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியோ அல்லது டி ஆர் பாலுவோ அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கோ அவர்கள் பகுதியில ஏதோ ஒரு பிரச்சனைனா வாய மூடிட்டு இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமுதாயம் உங்களை நம்பி உங்களுக்காக, நீங்கள் வன்னியர் என்கிற ஒரே அடையாளத்திற்காக உங்களுக்கு வாக்களித்தது. இந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்க தலையிட மாட்டேங்கிறீங்க, எங்கேயுமே பேச மாட்டேங்கிறீங்க. இடஒதுக்கீடு இனத்திற்கு பறிக்கப்பட்ட போது கூட வாயை தொண்டு ஒரு வார்த்தை சட்டமன்றத்துல பேசுறீங்களான்னா நிச்சயமா கிடையாது. நீங்க இன்னொரு தடவை வாக்களிக்க வாக்கு கேட்கறதுக்கு அங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இவர்கள்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் தெளிவாக இவர்களை புறக்கணிக்க வேண்டும். திமுகவிற்கு எங்களுடைய வாக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். வன்னியர்களை வஞ்சிக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் யாரும் வாக்களிக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய பெரும் புறக்கணிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பட்டுட்டோம் இவங்களால, இவங்களால நமக்கு என்ன புண்ணியம், ஏதாவது ஒண்ணு இருக்குதா? பேருக்கு மட்டும் வன்னியர்கள் என்று இவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்து விட்டு வன்னியர்களுடைய வாக்கை பெற்று இவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு ஏதாவது ஒரு இடத்தில் வன்னியர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்களா? ஏதாவது ஒரு இடத்துல கேட்கிறோம், இவங்களை மட்டும் கிடையாது, நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்கிறோம், ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாங்களா? நம் சமுதாயத்தை சார்ந்த பெண் பிள்ளைகளும் ஆண்களும் எத்தனையோ பேர் கைவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது வாயை திறந்திருப்பார்களா? மாறாக இந்த மக்களுக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை எல்லாம் நாம் தேர்தலிலே புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்த தருணத்திலே நம்மளுடைய அடையாளமான கட்டிடமும், நம்மளுடைய அடையாளமான அக்னிகலசமும், நம்மளுடைய அடையாளமான தாய் திரௌபதியம்மனுடைய கோவிலும் மூணுமே முடங்கிதான் இருக்குது. நல்லா அந்த மூணுத்துக்குமான ஒத்துமையை பார்க்கணும். மூணு முடங்கி இருக்கின்றது, மூணு மூடப்பட்டிருக்கின்றது, மூணு பூட்டப்பட்டிருக்கின்றது, மூணும் ஒரு பகுதியிலே ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரணத்திற்காக முற்றிலுமாக முடங்கி கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் முடங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில தான் இவர்களும் முடங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழல்ல தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில வன்னிய சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு வைத்திய அவர்களுடைய ஒரு பதிவு என்பதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே திரிவு பார்க்க வைத்திருக்கின்றது. ஒட்டுமொத்த ஊடகத்தையுமே பார்க்கக்கூடிய
ஒரு பெரும் சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவருடைய முகநூல் பதிவு என்பது இன்னைக்கு எல்லாராலையுமே பேசப்படுகின்ற ஒரு பதிவா மாறி இருக்கின்றது. தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அதிரடி போராட்ட பாதையில் பயணித்து அனுபவம் பெற்ற நாங்கள் இப்போது தமிழகத்தின் எதிர்காலம் மருத்துவர் சின்னையா அவர்களது நாகரிக மற்றும் வளர்ச்சி அரசியல் பாதையில் அமைதியான வழியில் பயணித்து வருகிறோம். வன்னியர் சமுதாயத்தின் மீதான தொடர் அடக்குமுறைகளும் அநீதிகளும் வன்னியர் சமுதாயத்தினை மீண்டும் பழைய பாதைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டால் நஷ்டம் வன்னியர்களுக்கு அல்ல, எங்களுக்கு வளர்ச்சி அரசியலும் தெரியும், மாவீரன் கற்றுத்தந்த அதிரடி அரசியலும் தெரியும். வன்னியர் சமூக மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் சீண்டி பார்க்க நினைத்தால் கடுமையான போராட்டங்களை தமிழகம் ஸ்தம்பிக்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகையினால் அதற்கான தேவையை தமிழகத்தினுடைய அரசு உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு மாநில வன்னிய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு வைத்திய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தெளிவா சொல்லிட்டார், என்னுடைய உணர்வை தூண்ட, என்னுடைய உணர்ச்சியை தூண்ட, என்னுடைய அடையாளத்தை அழிக்க முற்படுற நாங்கள் பிற பாதைக்கு, அதாவது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற, மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்லுகின்ற வளர்ச்சி அரசியலுக்கும் செல்ல தெரியும், மாவீரன் அவர்கள் காட்டிய மற்றொரு அரசியல் பாதையும் கையில் எடுக்க முடியும். எம் இனத்திற்கும் எம் சமுதாயத்திற்கும் ஒரு இழுக்கு என்றால் நாங்கள் தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழல் வரும். அத்தகைய போராட்ட குணத்திற்கும் அத்தகைய போராட்ட களத்திற்கும் எங்களை இந்த அரசு உருவாக்க வேண்டாம் சொல்லிட்டு வன்னிய சங்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு வைத்திய அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் உண்மை. வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்தை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை எல்லாத்திலுமே அழித்துக் கொண்டிருக்கிறாங்க. மேலும் நம்மளுடைய மிகப்பெரிய தேவையான இடஒதுக்கீட்டையும் இவர்கள் நம்மிடமிருந்து பிடுங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சமுதாயம் எந்த ஒரு இடத்திலும் வளர்ந்துடக்கூடாது, இந்த சமுதாயம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் என யாது ஒன்றிலும் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலை நாம் முறியடிக்க வேண்டும். வன்னியர்கள் நாம் நமக்கான ஒரே தலைமையை பின்தொடர வேண்டும். ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் காட்டுகின்ற பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். வன்னியன் சொல்லிட்டு எவன் வந்தாலும் வாக்களிக்காம விரட்டி அடிக்கணும், வாக்கு கேட்க வந்தானாலே விரட்டி அடிக்கணும் சொல்லிட்டு நம்முடைய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வரும் தலைமுறையாக, வளரும் தலைமுறையாக, அடுத்த தலைமுறைக்கான அடையாளத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். நம் இனத்திற்கு யாது ஒன்றாலும் நம் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் சொல்லக்கூடிய அந்த வழியில் பயணித்து நம்முடைய அடையாளங்களை காப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு வன்னியர்களினுடைய போராட்ட குணத்தை சந்திக்க நினைத்தால் ஸ்தம்பிக்கும் என்று இறுதியாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செல்வது. நன்றி, வணக்கம்.